பாப்பா வினோ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. வளன் எங்க போயிருக்கான்? கிரிக்கெட் விளையாட போயிருக்கான்ப்பா, இப்ப வந்துருவான். கிரிக்கெட் விளையாடவா? என்ன சொல்லாம போக மாட்டானே. இப்ப ஒரு மாசமாவே அவன் போக்கே சரியில்லைப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, இப்ப அவன் பைபிளே படிக்கிறது இல்ல, குடும்ப ஜபத்திலையும் உட்கார்றது இல்ல. ஏன்னு கேட்டா நாத்திகன் மாதிரி பேசுறான்ப்பா. இப்பெல்லாம் யூடியூப்ல என்னென்னமோ உபதேசங்கள்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் பார்க்காததானா கேக்குறானா? ஆமாப்பா, அவனை நினைச்சாதான் பயமா இருக்குது. ஏண்டா பைபிள் படிக்கலன்னு கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க தான் இந்த புஸ்தகத்தை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும். என்னால அப்படி செய்ய முடியாது. நீ தலையில எல்லாம் தூக்கி வச்சுட்டு கொண்டாட வேண்டாம், காலில் போட்டு மிதிக்காம இருந்தா போதும்ப்பா. இந்த பைபிள்ல எனக்கு நிறைய குழப்பங்கள் தெரியுது, இனிமே நான் அதை முழுசா நம்ப போறது இல்ல. அப்படி சொல்லாதப்பா, மனசெல்லாம் நடுங்குது. இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் இறை வார்த்தைகள். தேவனுடைய சித்தம் இல்லாமே அது நம்ம கையில கிடைச்சது. இறை வார்த்தைகளா? யார் சொன்னா? இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளோட வார்த்தைன்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க பாப்போம். அவருடைய வார்த்தை தாண்டா ஆதாரம். இது ஒவ்வொரு நாளும் என்னை மறுரூபமாக்குது, அதுதான் ஆதாரம். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டதுன்னு எழுதியிருக்கேன், நீ படிச்சதே இல்லையா? படிச்சிருக்கேன், ஆனா இதுல எழுதப்பட்ட எல்லாமே தேவ ஆவியினால எழுதப்பட்டதான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உன்னத பாட்டு ஒண்ணு போதாதா இந்த பைபிளை சந்தேகப்படுறதுக்கு? சாலமோன் சுயத்துல எழுதின புஸ்தகத்தெல்லாம் பைபிள்னு சொல்லி நம்பிட்டு இருக்கீங்க. அதீத தகவல்கள் என்னைக்குமே ஆபத்து தான். அதை உங்க தலைமுறை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காத வரை மாற்றமே வராது. பேசி பேசி என்ன பிரயோஜனம்? இந்த பைபிளை ஒழுங்கா படிக்கும்போது அம்மாவை அம்மாவை மதிச்ச, இப்பெல்லாம் எப்படி பேசுற பாரு, கஷ்டமா இருக்குது. நீ 1000 சொல்லுடா, இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளுடைய வார்த்தை தான் அப்படின்னு நீங்க நம்பிக்கோங்க. நான் நம்ப மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓ, இந்த அளவுக்கு போயிட்டானா? என்னால நம்பவே முடியல. எப்படி இருந்த பையன்? சே, இந்த அவனே வந்துட்டான், நீ போய் பேசு பாவன்ட. சரிம்மா, நான் இப்பவே போய் பேசுறேன். மீனோ, ஆ சொல்லுங்கம்மா. நீ தினமும் பைபிள் படிக்கிறல்ல? தியானிக்கிறேம்மா, தினமும் தியானிக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லவா, பைபிள்ல காக்காவோட நிறம் வெள்ளைன்னு போட்டிருந்தா நான் அதை தான் நம்புவேன். ஆ சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ போய் அவன்கிட்ட பேசு. ம், சரிம்மா. வாடா நல்லவன, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? அதான் பாக்குறியே, நல்லா தானே இருக்கேன். தோற்றத்தை வச்சுலாம் ஒருத்தர் நல்லா இருக்கானான்னு கண்டுபிடிக்க முடியாது. என்னடா பேச்சு ஒரு மாதிரி போகுது. அப்படியா? உன் நடக்கையே மாறிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னது கேள்விப்பட்டியா? ஓ, அம்மாட்ட பேசிட்டு வரியா? அவங்க தான் நான் எத்தனை முறை மூச்சு விட்டேன்ற வரைக்கும் உன்ட்ட ஒப்பிச்சிருப்பாங்களே. சே, நீ எத்தனை தடவை மூச்சு விட்டேன்னா அவங்க என்கிட்ட சொல்லலை, ஆனா உனக்கு மூச்சு கொடுத்தவரை நீ மறந்துடுவியோன்னு பயப்படுறாங்க, அவ்வளோதான். அவங்க பயப்படுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் நடக்கலை, சரியா? என்னடா இவ்வளோ சாதாரணமாக சொல்ற? ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்படுறது அவ்வளோ சாதாரண விஷயமா? என்னடா நீயும் சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்குன்னு படிச்சிருக்கியா? அதில் எப்படிப்பட்ட வர்ணனைகள்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கியா? உன் மனசரிச்சு தொட்டு சொல்றா, ஒரு பெண்ணை இச்சையோட பாக்குறதையே விபச்சாரம் சொல்லி கொடுத்த ஆண்டவர் மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் இருக்கிற உறவை அந்த மாதிரி வர்ணிச்சுதான் விளக்கப்படுத்தணும்னு என்ன அவசியம் இருக்கு? பைபிளை தொகுக்கும் போது ஏதோ தப்பு நடந்திருக்குடா வினோ, தப்பு நடந்திருக்கு. சரி, உன் வழிக்கே வரேன். பைபிளை எழுதினது யாரு? அதை 40 மேற்பட்டவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, இப்படி கேக்குறனே, பைபிளோட ஒரிஜினல் ஆத்தர் யாரு? அது பரிசுத்த ஆவியானவர். பைபிளை எழுதி கொடுத்த ஆவியானவர் இப்ப எங்க இருக்காரு? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாரு. கரெக்ட், உனக்குள்ளயும் இருக்காரு, எனக்குள்ளயும் இருக்காரு. இப்ப பைபிளை எழுதி கொடுத்த ஆவியானவரே உனக்குள்ள இருக்கும்போது எது ஆவியானவர் எழுதி கொடுத்த வசனம், எது ஆவியானவர் எழுதி கொடுக்காத வசனம்னு நீ ஏன் கவலைப்படுற? அவர் எழுத சொன்ன வார்த்தையிலேருந்து உன் கூட பேசுவாரு.
ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவர் அனுமதிக்காத வார்த்தைகள் பைபிள்ல இருந்தா கூட அவர் அந்த வார்த்தையை வச்சு உன் கூட இடைபட மாட்டார். அவ்வளவுதானே, இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? இதோ பாரு வளன், தேவனுடைய ஆவி இல்லாத எவனும் தேவனுடையவைகளை அறிய முடியாது. நீ எதை அறிஞ்சிக்கணும், நீ எதை அறிஞ்சிக்க கூடாதுன்னு ஆவியானவர் முடிவு பண்ணட்டும், நீயே அதை போட்டு குழப்பிக்கிற. கடைசியா ஒண்ணு சொல்றேன் வளன், பைபிளை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்களும் கிடையாது, புரிஞ்சுக்க போறவங்களும் கிடையாது. உனக்கு கிடைச்சிருக்க வெளிச்சத்துல நீ வாழு, அது போதும். தேவையில்லாம யோசிக்கிறத விட்டுட்டு கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கிறதுக்கான வழிய பாரு. புரியுதா? புரியுது. ஆமா, நீங்க வெனஸ்டே தானே? ஆமா. 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்குல்ல, போலாமா? வெளிச்சத்தில் வாழ்ந்திடவே நான் தீரும்.